புதுசா புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க நினைக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேர் முதல் பாதி புத்தகத்திலேயே அந்த ஹேபிட்ட பிரேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தேர்ந்தெடுத்த புத்தகம் தான் புதுசா புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மூணு விஷயத்த பார்த்துக்கணும் முதல் விஷயம் அந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும் முக்கியமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் சில நேரத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வெகாபுலரிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அடிக்கடி நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்க்க வேண்டி வரும் அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது அந்த புத்தகம் சின்னதா இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும் புத்தகம் சின்னதா தான் நீங்க சீக்கிரம் அந்த புத்தகத்தை படிச்சு முடிப்பீங்க அதே மொமெண்ட்ல அடுத்தடுத்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மூணு விஷயத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரியான டாப் ஃபைவ் புக்ஸை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க கூடவே பெல் பட்டனையும் முதல் புத்தகம் ராபின் சர்மா எழுதுன ஹூவில் கிரை வெண்ணியுடை நம்ம பிறக்கும்போது நம்ம எல்லாரும் அழுதுகிட்டே பிறந்தோம் நம்மள சுத்தி இருக்கவங்களா நமக்காக சந்தோஷப்பட்டாங்க நம்ம சாகும் போது நம்ம சந்தோஷமா சாகணும் நம்மள சுத்தி இருக்கவங்களா நமக்காக அழணும் இதுக்கான தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் வரலாற்றில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நம்மள்கிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள் குவிஞ்சி இருக்கு ஆனா வரலாற்றில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தான் நம்ம தொடர்பு அற்று போயிருக்கிறோம் நம்மளால் சுலபமான நிலாவுக்கு போய் அங்க ஆராய்ச்சி பண்ண முடியுது ஆனா நம்ம தெரு முனைக்கு புதுசா ஒருத்தவங்க குடி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கும் நம்ம தான் இருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வெற்றியை நோக்கின ஓட்டம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான வெற்றி நம்ம சாகும் எத்தனை பேர் நமக்காக அலறாங்க தான் இருக்கு அப்படிப்பட்ட வெற்றியை இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலியமா அடைய முடியுமான்னு தெரியல ஆனா ராபின் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ மூலியமா அப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புத்தகம் ஜேம்ஸ் திங்கத் மலர் நீட்டம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படிதான் நம்மளோட உயர்வு இருக்கும் அப்படின்றதுதான் இதுக்கான பொருள் இந்த திருக்குறளோட விரிவாக்கம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையோட உயர்வு அப்படின்றது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றதோட கூட்டு விளைவாக தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசிக்கிற விஷயங்களை நல்ல விஷயங்களாக யோசித்தா நம்ம வாழ்க்கையை நம்மளோட ஹெல்த்தை ஏன் நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸை கூட நம்மளால மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஜேம்ஸ் அலன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு மூணாவது புத்தகம் ஹாரி பால் எழுதின ஃபிஷ் ஒரு வளர்ந்த மனிதன் அவனோட எண்பது சதவீத ஆக்டிவ் டைமை அவனோட வேலைக்காக தான் செலவழிக்கிறான் அப்படிப்பட்ட வேலையை ஒருத்தவன் வெறுத்தானா அவனோட வாழ்க்கையவே அவன் வெறுக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம செய்கிற வேலையை ஈவன் போரிங்கான வேலையாக இருந்தால் கூட எப்படி அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது எப்படி அதை என்ஜாயபிளாக மாற்றுறது எப்படி அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது இதுக்கான நாலு சிம்பிளான ஸ்டெப்பை ஒரு சின்ன கதையோட கலந்து ஹேரி பால் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு நாலாவது புத்தகம் கேரி கல்லர் எழுதுன தி ஒன் திங் ஒருத்தனோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதே நேரம் ஒருத்தனோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு விஷயத்த கரெக்டான விஷயத்த ஃபோக்கஸ்டாக செய்கிறது தான் இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் உங்களோட கோலை நீங்க ரொம்பவே சீக்கிரமாக அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையவே மாற்ற போற ஒரு விஷயத்த நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கத்துப்பீங்க அஞ்சாவது புத்தகம் ராபர்ட் கியோசிக் எழுதின ரிச் டேட் போர்டர் பணம் அப்படின்றது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அப்படிப்பட்ட பணத்தை பற்றி எழுதின ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்ஸ் தான் ரிச் டேட் போர்டர் இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலிமா நீங்க கேஷ் ஃபுளோனா என்ன அசர்ட் அண்ட் லயபிலிட்டிஸை எப்படி மேனேஜ் பண்றது இப்படி பல விஷயங்கள் கற்றுப்பீங்க இந்த புத்தகத்தை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம் இந்த புத்தகத்தோட சம்மரி வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன எல்லா புக்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சிம்பிளான லாங்குவேஜ்ல ஷார்ட்டாக சொல்ற புக்ஸ் இந்த புக்ஸ் மூலிமா உங்களோட ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்க முடியும் இந்த மாதிரி பல புக்ஸ் சஜஷனும் பல புக் சம்மரிஸும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க